ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணுறேங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலர்ஜி அதிகம் அது இல்லாமல் கிளைமேட் சேஞ்ச் வேறு அதனால ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே தான் இருக்குது முகிலும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் இல்லையா ஸ்கூல்லேருந்து சாரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்துடுவார் அதனால எப்படி பார்த்தாலும் பத்து நாளைக்கு நல்லா இருக்கும்னா அடுத்த பத்து நாள் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது நீங்கள் எல்லோரும் உடம்பை பார்த்துக்கோங்க நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு டேட் நெருங்கிக்கிட்டே இருக்குங்கிறனால நிறைய வேலை இருக்குது அதனால தான் இன்றைக்கி டீப் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள் இப்போ தான் என்ன நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் இனி வீடியோக்குள்ளே போகலாங்களா இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா பேண்ட்ரி டீப் கிளீனிங் தான் நீங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கீங்க லாங் வெக்கேஷன் எடுக்க போகிறீங்க இல்லை அப்படின்னா டீப் க்ளீன் பண்ணலான்னு இருக்கீங்க சில டிப்ஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கவுண்டர் எல்லாம் நல்லா தொடைச்சி விட்டுட்டேன் ஏன்னா உள்ளேருந்து எடுத்துகிட்டு வர கண்டெய்னர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் வேணும் அடுத்து ட்ராஷ்கேனில் இருக்க கவரை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஒரு கவர் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா எது எக்ஸ்பைரி ஆயிருக்கும் ஆகலை அப்படிங்கிறது நம்ம க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண தான் தெரியும் அதெல்லாம் போடுறதுக்கு இடம் வேணும் இல்லைங்களா உடம்பு சரெல்லாம் போனதுலேருந்தே கொஞ்சம் நாக்கு வறண்டு வறண்டு போகுது அதனால ரெண்டு ஆரஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டு தான் நீ வேலையை பார்க்கணும் பேன்சி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல் இருக்குது அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்களேன் ரொம்ப பார்க்குறக்கு கலையாத மாதிரி இருக்கலாம் ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அந்த ரூம்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போதெல்லாம் என்னடா இப்படி குப்பையாகவே இருக்குது அப்படிங்கிற ஃபீலே தான் எனக்கு வந்துட்டு இருந்தது ஒரு குடோன்குள்ளே போகிற மாதிரி தான் எனக்கு இருந்தது இதில் வேற நான் ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் போன மாதத்துலேருந்தே கொஞ்சம் க்ராசரிஸை கம்மி பண்ணிட்டேன் வாங்கவே இல்லை காய்கறிகள் மட்டும்தான் இருந்தேன் அப்படியும் பாருங்களேன் நிறைய இருக்கிற மாதிரியே இருக்குது கீழே இருக்கிற அந்த பாக்ஸில் எக்ஸ்ட்ரா சப்ளைஸ்லாம் வச்சுருப்பேன் அது அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு நான் சொன்ன எல்லாம் ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு அது என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் இதோ இந்த போர்டில் என்னென்ன எழுதி வச்சுருக்கேன்னு பாருங்களேன் லாண்ட்ரி ரூம் க்ளீன் க்ளாசட் ஆர்கனைசேஷன் பேக்யார்ட் கிளீனிங் கராஜ் ட்ராஷ் கேன்ஸ் க்ளீன் பேண்ட்ரி டீப் க்ளீன் பேண்ட்ரி டீப் க்ளீனே எத்தனாவதாக இருக்குது அஞ்சாவதாக இருக்குது அதையே நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இது எழுதும்போது கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தேன் அப்படியே பயங்கர ஒரு எனர்ஜி வந்து ஊருக்கு போகிறக்குள்ள நம்ம டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு எழுதி வச்சேன் ஆனால் எழுதி வச்ச நேரமோ என்னவோ உடம்பு சரெல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் அதை கண்டுக்கவே இல்லை இன்றைக்கி உள்ளே வந்ததுக்கப்புறமா தாங்க இது என் கண்ணில் பட்டுச்சு எனக்கு சிரிப்பு தாங்கவே முடியல ஆனால் எது பண்ணுறமோ இல்லையோ இந்த கராஜில் இருக்க கேனை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஏன்னா நார்மல் வேஸ்ட்டு போடுற பென் இருக்குது பார்த்திங்களா அது பயங்கரமாக ஸ்மெல் வரும் சும்மா நாளையே கவரில் தான் கட்டி போடுவோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு டைமும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போதும் ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல் வரும் ரீசைக்கிள் பெனில் அந்தளவுக்கு ஸ்மெல் வராதுங்க ஏன்னா அதில் ஃபுல்லாகவே இந்த கார்ட்போர்ட் பாக்ஸஸ் தான் இருக்கும் ஆனால் நார்மல் வேஸ்ட்டு பெண்ணை கண்டிப்பாக கழுவிட்டு தான் போகணும் எப்படியும் ஊருக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் அது கராஜில் தான் இருக்க போகுது வந்து குப்பை போடுறதுக்கு திறந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அதனால் அதை மறக்காமல் செய்யணும் அப்படின்னு நானும் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அவரும் நோட் பண்ணி வச்சுருக்காரு எனக்காவது ஒரு நாள் நான் ஏதாவது ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு அதை இன்க்ளூட் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு பேண்ட்ரியில் ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா அது நான் எக்ஸ்ட்ரா வாங்கி தான் வச்சுருந்தேன் வால் மூன் பண்ணிக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக ட்ரில் பண்ணணும் ஸோ ரெண்டல் ஃப்ரெண்ட்லி கிடையாது அதையும் பார்த்துக்கோங்க டான் ஸ்ப்ரே வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன் அந்த ஷெல்ஃபோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் மாதிரி தாங்க இருக்கும் பட் நல்லா வெயிட் தாங்கும் நான் அப்படி தான் தேடிகிட்டு இருந்தேன் கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாம் இப்போ இன்ஸ்டன்ட் பாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும் ஸோ வச்சோம்னா அதை தாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு இந்த வீட்டுக்கு வந்தப்போ பேண்ட்ரியோட ஷெல்ப்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தாலுமே கிச்சன் அப்ளையன்சஸ் அப்படின்னு வரும்போது கிச்சனில் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை ஏன்னா என்கிட்ட நிறைய பாத்திரம் இருந்தது அது வைக்கிறக்கே எனக்கு சரியாக போயிடுச்சு அப்ளையன்சஸ் அப்படிங்கிறப்ப கவுண்டர் டாப்பில் வைக்கிற மாதிரி வந்தது கவுண்டர் டாப்போட மொத்த ஸ்பேஸுமே அதுக்கே போயிடும் அதனால் பேண்ட்ரியில் வைக்கணும் ஆனால் தனியாக ஒரு ஷெல்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோன்னா பேசாமல் டிஐஒய் பண்ணி நம்ம ஷெல்ஃபே அடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அதை விட இது ரொம்ப ஈஸிங்க இன்ஸ்டலேஷனும் ஈஸி அதே சமயத்தில் இப்போ வேண்டாம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாடல் பார்த்திங்கன்னா மேலே மட்டும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்குது இன்னும் வேறு சில மாடல் இருக்குது கீழேயுமே ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நான் அதுக்கு போகலை மேலே மட்டும் ட்ரில் பண்ணிக்கலாம் கீழே அப்படியே ஃப்ளோரில் வைக்கிற மாதிரியே பார்த்துக்கலான்னு தான் இது வாங்கினேன் ஷெல்ஃப்ஸுமே இது ஃபை டயர் இல்லையா இதில் நாலு ஷெல்ஃபு மூணு ஷெல்ஃப் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அமேசானில் இல்லை இதே தான் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு இருக்கும் ரெண்டே ரெண்டு குட்டி லைனர்ஸ் மட்டும்தான் நான் போட்டிருந்தேன் ஏன்னா இந்த அப்ளையன்சஸில் கீழே ஒரு சக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அது ஒட்டிக்கும் வச்சுட்டா எடுக்க முடியாது ஸோ அதுக்காக லைனர் போட்டேன் லைனர் மேலே வைக்கும்போது நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் இன்ஸ்டன்ட் பாட் மாதிரி கொஞ்சம் ஹெவி அப்ளையன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக மேலேயும் ஒரு லைனர் போட்டுட்டேன் இப்போது டோஸ்டர் அதுக்கப்புறமா ஃபுட் ப்ராசர்லாம் வச்சுருக்கீங்களா அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க டான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி வெளியில் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவேன் இப்போது ஃபுட் ப்ராசர்லாம் பார்த்தீங்கன்னா இன்டீரியராக நமக்கு எந்த பார்ட்ஸும் இருக்காது ஜஸ்ட்டு வெளியில் மட்டும் வைப் பண்ணிட்டால் போதும் இந்த செக்ஷன் தான் நான் சொன்னது இப்போ டோஸ்டர் மாதிரி இருக்க அப்ளையன்சஸில் நீங்கள் டெய்லியுமே க்ளீன் பண்ணிக்கிட்டே வர்றீங்கன்னா பெருசாக டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காதுங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அமேசான் பேசிக்ஸோட டோஸ்டர் தான் நான் வச்சுருக்கேன் இதுவே ரொம்ப நல்லா தான் இருக்கு ஜஸ்ட்டு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இப்போது வெளியில் ஃபுல்லாக இந்த மாதிரி வைப் பண்ணிட்டேன் இல்லையா டான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் வைப் பண்ணேன் டோஸ்டரில் எப்போவுமே கீழே ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா டெய்லியுமே நீங்கள் பிரெட் டோஸ்ட் பண்ணுறீங்கன்னா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதை ரிமூவ் பண்ணி அப்போவே துடைச்சி வச்சுட்டோன்னா அது கொஞ்சம் நீட்டாகவே இருக்குங்க இதை கழுவணும் அப்படிங்கிற அவசியமே வராது நான் இந்த மாதிரி ஒய்ப் பண்ணி வச்சுருவேன் டீப் க்ளீன் பண்ணுறப்ப எனக்கு ஈஸியாக இருக்குது இதுவே ரொம்ப கரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சோப் போட்டே வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து மாட்டிடலாம் இந்த சைடில் இருக்கிற அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் இருக்குது என்கிட்ட இந்த ப்ரெஷ்ஷு எந்த அப்ளையன்ஸ் கூட வந்துச்சு அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை ஆனால் இது வந்ததுலேருந்து நான் பத்திரமாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி அந்த கேப்பில் விட்டு இப்படி எடுத்தோன்னா அங்கே எங்கேயாவது குப்பை இருந்ததுன்னா ஈஸியாக வந்துடும் இது இந்த அப்ளையன்ஸுக்கு மட்டும் இல்லைங்க நான் வச்சுருக்க எல்லா அப்ளையன்ஸுக்குமே இந்த ஒரு ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி டோஸ்டரை கிச்சன் சிங்க்குக்குள்ளே வச்சு அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா உள்ளே ஏதாவது குப்பை இருந்தால் கூட கீழே விழுந்துடும் ரெகுலராகவே நான் அதை செஞ்சுருவேங்க அதனால எனக்கு டோஸ்டர் கொஞ்சம் பார்க்குறக்கு நீட்டாகவே இருக்குது உள்ளே அதுக்கு மேலே நம்ம போய் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் வராது ஸோ இப்படி தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இனி அடுத்து இன்ஸ்டன்ட் பாட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் அதே ப்ரஷ் தான் அந்த சைடில் நிறையா குப்பை போயிருக்கும் ஏற்கனவே நான் கிச்சன் அப்ளையன்சஸ் காட்டியிருந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்திருப்பேன் அதே ப்ரஷ் தான் சைடில் இந்த மாதிரி கேப் இருக்க இடத்துலலாம் க்ளீன் பண்ணிக்கலாம் மோஸ்ட்டாக இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணுறது யாருன்னா என் ஹஸ்பண்ட் தாங்க இப்போ உடம்பு சரியில்லாமல் எனக்கு இருக்குது என்னால் குக் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அவர் ஸ்டவ்ல போய் சமைக்கிறதுக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் பாட் தான் ப்ரிஃபர் பண்ணுவார் அதுதான் அவர் கன்வீனியண்ட்டாக இருக்கும் இதே மாதிரி தான் எல்லா அப்ளையன்சஸையும் தொடச்சாச்சு ஜூசர் ஒன்று எக்ஸ்ட்ரா என்கிட்ட இருக்குங்க அது நான் இங்கே வைக்கலை ஏன்னா அது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுனால கராஜில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஊருக்கு போயிட்டு வந்து நாங்கள் வேறு ஒரு ஜூசர் வாங்கலாம் அப்படின்னு பிளான் இருக்குது அப்படி வாங்கினேன் அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு ரெகுலர் யூஸ் பண்ணுற அப்ளையன்ஸ் மட்டும் தான் இங்கே வச்சுருக்கேன் நீங்கள் இதை ஃபுல்லாகவே டெடிக்கேட்டடாக கிட்ட இருக்க எல்லா அப்ளையன்சஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்குறக்கே ரொம்ப நீட் லுக்காக இருக்கும் இன்கேஸ் உங்கள் கிட்டே பேண்ட்ரியில் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு டைனிங்கில் ஸ்பேஸ் இருக்குது இல்லைனா கிச்சன்லேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு வால் வந்து எம்டியாக இருக்குன்னா கூட அங்கே நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் இனி அடுத்து ப்ளேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் இல்லைங்களா இதெல்லாம் குட்டி குட்டி பிளேட்ஸ் எங்கிட்ட இருக்க எல்லா பாத்திரத்துக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்கும் இதில் யூஸ் பண்ணுற பிளேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம யூஸே பண்ணாமல் எப்போயாவது எடுப்போம் இல்லையா அந்த பிளேட்லலாம் கொஞ்சம் அப்படியே குப்பை இருக்கும் பார்த்தீங்களா நமக்கு என்னைக்காவது தேவை அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறப்போ அது அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கே தோணாது இப்போ நான் கடைசியாக காட்டினது ஒரு ஸ்டீமர் பிளேட்டு தான் ஏதாவது கொஞ்சமாக மட்டும் இடியாப்போ செய்கிறேன் அப்படின்னா சந்தக மரத்தை எடுத்துகிட்டு வர வேண்டான்னு கையிலேயே இந்த முறுக்கு பிளியரை வச்சிருக்கும் இல்லையா அதில் பிழிஞ்சு வைக்கிறதுக்கு இந்த ஸ்டீமர் பிளேட் வேணுங்கிறக்காக இங்கே வச்சுருந்தேன் அது ரொம்ப நாளாக எடுக்கவே இல்லை அதனால அதில் பயங்கரமான குப்பை டிஷ்வாஷரில் பிளேட் ட்ராக் இருக்கிறனால இதில் டக்குன்னு வச்சு நம்ம கழுவிக்கலாம் அதனால நான் இங்கேயே வச்சுட்டேன் கையில் கழுவுறதுனா கூட ஓகே தான் மேலே முதல் ஷெல்ஃபில் இருந்த எல்லா டப்பாவும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேங்க மாவு தீந்து போயிருச்சு இப்போ நான் ரீஃபில் பண்ணவே போகிறதில்ல ஏன்னா வேணும்னா பெரிய டப்பால் இருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இதை கழுவி வச்சிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு இருக்குது வடகம் வத்தல்லாம் இருக்குது வடகம் வத்தல்லாம் ஒன்றும் ஆகாதுங்கிறனால அந்த டப்பாலேயே போட்டு வச்சுட்டேன் ராகி மாவு கொஞ்சம் நிறையவே இருக்குங்க ஊருக்கு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் ராகி தோசை அதுக்கப்புறம் ராகி பக்கோடா ராகி ரொட்டி இப்படின்னு செஞ்சு சாப்பிட்றணும் ஏன்னா எப்படியும் ஊர்லேருந்து வரும்போது நான் கொஞ்சம் ராகி மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வருவேன் அதனால் இதை தீர்த்துட்டு போயிடணும் அதுக்கப்புறம் இந்த பருப்பு எல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கண்டெய்னரெல்லாம் எடுத்து சார்ட் அவுட் தாங்க ஒரு பெரிய டாஸ்க்கே முதல்ல ஷெல்ஃபில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் லைனரையும் எடுத்து தொடச்சிக்கிட்டு இருக்கேன் டான் ஸ்ப்ரே தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் ஆஃபீஸ் மீட்டிங் வந்து ஒரு அரை மணி நேரம் இடையில் இருக்காது ஸோ அந்த டைம் அவர் லஞ்ச் பிரேக்காக யூஸ் பண்ணிக்குவார் அதனால் அவர் கீழே வந்துட்டார் சாப்பிட்றக்கு அவர் கூடே உட்காந்து நானும் மோஸ்ட்டாக சாப்பிட்ருவேன் ஏன்னா பசங்கள் ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க குட்டி பையன் தூங்கிட்டு இருப்பான் முகில் அப்போ ஸ்கூலில் இருப்பான் ஸோ இந்த டைமை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் நான் இந்த வேலையில் அப்படியே மூழ்கி உள்ளே போயிட்டதுனால என்னால் அதை டக்குன்னு விட்டுட்டு வர முடியலை சரி லைனரை மட்டும் தொடச்சி ஷெல்ஃப்லலாம் போட்டுட்டு போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த லைனர் ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறேன் இல்லையா அதை விடவே இது கொஞ்சம் சூப்பராக இருக்குது இது ஏன் போடுறோன்னா கீழே பார்த்தீங்களா சும்மா அப்படியே ஜார்ஸை வைக்கிறப்ப லைட்டாக அந்த ஸ்கிராச்சஸ் ஆகுது அந்த எல்லாம் கொஞ்சம் அங்கங்கே தெரியுது இதுவே லைனர் போட்டு வச்சிட்டோன்னா பார்க்குறக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குங்க அதனால தான் இந்த லைனர் நான் யூஸ் பண்ணுறேன் டீப் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வச்சாச்சு திரும்ப இதெல்லாம் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சாவே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ் இருக்கிற டப்பா அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது ஃபில்டர் காஃபி பவுடர் நான் நம்ம ஊரில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்தேன் அம்மா அப்பா லாஸ்ட் டைம் வந்திருந்தாங்க இல்லையா அப்போ அம்மா மோர் மிளகாய் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ இது இங்கே இருக்குது பொரியெல்லாம் வறுக்கும் போது இந்த மோர் மிளகா சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது நான் லாஸ்ட் டைம் பொரி வறுக்கிறப்ப ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேங்க இது கருப்பு எள்ளு எப்படியாவது ஊருக்கு போகிறதுக்குள்ளே எள்ளுருண்டை செஞ்சிடணும் ஏற்கனவே அந்த எள்ளுருண்டை ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது கம்பு முழுசாக எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பவுடர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும் எனக்கு நிறைய கிராசரிஸ்க்கு கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு வரலாமா வேண்டாமாங்கிறது எனக்கு தெரியாதுங்க ஸோ நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் வந்து நான் அதை எடுத்துகிட்டு வரலாமா இதை எடுத்துகிட்டு வரலாமான்னு நீங்கள் என்ன கேட்காதீங்க அதுக்கு பதிலாக வெப்சைட்டில் போய் டிஎஸ்ஏல செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுதான் எப்போவுமே வந்து கரெக்டாக இருக்கும் இது தேங்காய் எண்ணெய் பாட்டிலுங்க தீந்து போயிருச்சு தூக்கி போடணும் ஓட்ஸ் பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதுவும் காலியாயிருச்சு இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் விளக்கெண்ணெய் இந்த பாட்டிலேயே தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் மூடியில் மட்டும் டக் டேப் சுற்றி ஒரு ஜிப்லா கவர்க்குள்ளே போட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பிராண்டு கல்லூப்பு தாங்க நான் இண்டியன் ஸ்டோர்லேருந்து இருந்து வாங்குறது பட் டப்பாக்குள்ளே இப்போ குடிநீர் இருக்குது ஆரா பிராண்ட் அப்படின்னு இருக்கும் இதுவுமே குடிநீர் தான் இது ஆலிவ் ஆயில் இது வந்து புங்க எண்ணெய் மோஸ்ட்டாக இந்தியாவில் எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே இது கிடைக்குங்க இப்போது நம்ம இந்தியா போகும்போது இங்கே நமக்கு அதிகமாக கொசு கடி அப்படிங்கிறது இருக்காது இல்லையா அங்கே போன உடனே நமக்கு அது இருக்கும் அதுவும் குட்டி பசங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் வராங்க அப்படின்னா நிறைய கடிச்சு வச்சிரும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அதை போட்டு ரொம்ப சொரிஞ்சு விட்டுருவாங்க அது அப்படியே புண்ணாயிரும் ஒரு தடவை எங்கள் சின்ன மாமா வீட்டில் இருந்தோம் முகில் போட்டு இந்த மாதிரி ரொம்ப சொரிஞ்சிக்கிட்டே இருந்தான் அப்போ அம்மாச்சி என்ன பண்ணாங்கன்னா அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து அங்கே லைட்டாக அப்ளை பண்ணி விட்டாங்க ஸோ அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறமா நான் அங்கேயும் ஃபுல்லாக அந்த பொங்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன் இங்கே வரும்போதும் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ கொசுக்கடிக்கு கொஞ்சம் நல்லா கேட்குங்க நீங்கள் இந்த ஓட மாசு மற்ற க்ரீமெல்லாம் எல்லாம் வாங்கி பசங்களுக்கு தடவைறக்கு பதிலாக புங்கெண்ணெய் அப்படிங்கிறப்ப அது ஒரு ஆயில் தான் இல்லையா அதனால நமக்கு பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ் வரப்போகிறதில்ல இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரோ இல்லை சித்தா டாக்டரோ யாரையாவது கன்சல்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் பட் எங்களுக்கு அது வந்து நல்லா ஒர்க் ஆச்சு சரி ஒரு டிப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ் எல்லாம் இருந்தது இல்லைங்களா அந்த டப்பால் இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு டப்பாவையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதில் எக்ஸ்பெரி ஆனதெல்லாம் சிலது இருந்ததுங்க அதெல்லாம் ட்ராஷ் பண்ணிட்டேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஸோ இந் போயிட்டு வந்து இந்த வருஷ கடைசி வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணலாம் அதனால் அப்படியே நான் வச்சுட்டேன் ஓப்பன் பண்ணாமல் இருக்கும்போது அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது ஓப்பன்டாக இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுட்டோம்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸி பார்க்குறதுக்கும் நமக்கு கிளட்டர்டாக இல்லாமல் இருக்கும் இப்போ இங்கே ஒரு கேப் இருக்குது ஸோ இதில் நம்ம எழுதிக்கலாம் என்ன எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு இப்போ இந்த மாதிரி அதே கவரில் வச்சோன்னா ஒன்று ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கணும் இல்லை இந்த மாதிரி கிளிப்பு போடணும் கிளியரான கவராக இருக்காது இல்லையா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இதுவே சிப்லாக்னால் கிளியராக இருக்குது உள்ளே இருக்குங்கிறது நமக்கு வெளியில் ஈஸியாக தெரிஞ்சிடும் ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஜிப்லாக் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் எக்ஸ்பைரி இருக்குங்க அதனால எனக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஸோ அப்படியே நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இன்னொன்று நாளைக்கு வந்து இதை ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இதே கவரை நான் வேறு ஏதாவது க்ராசரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால தான் நான் மேலே வந்துட்டு எக்ஸ்பைரி டேட்டை எழுதலை உப்பு கல் கொஞ்சம் இருந்தது அதை யூஸ் பண்ணிக்கலான்னு கொட்டி வச்சுட்டேன் இப்போ பொடி கபசுரக்குடிநீர் பொடி கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இருந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் வீட்லேயே அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க அம்மா துளசி பொடியும் தூதுவெலை பொடியும் கொஞ்சம் வீட்லேயும் அரைச்சாங்க ஆனால் பல்காக நிறைய அரைக்க முடியாது இல்லையா அதனால் நான் கொஞ்சம் கடையிலையும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இப்போது இந்த கோல்டு காஃபு எல்லாம் இருக்கும்போது பசங்களுக்கு இந்த தூதுவலை ரசம் துளசி சாறு இதெல்லாம் நம்ம போட்டு கொடுக்கலாம் ஏன்னா நமக்கு மோஸ்ட்டாக அது ஃப்ரெஷ்ஷாக இங்கே கிடைக்காது இல்லையா அதனால இந்த மாதிரி பவுடர்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் டிஷ் டிஷ்வாஷர் ஒரு சைக்கிள் ஓடி முடிஞ்சிருச்சுங்க ஸோ அந்த பிளேட்டெல்லாம் எடுத்து நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு பிளேட் இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது அதை மறுபடியும் லோட் பண்ணிட்டேன் இந்த பிளேட்டெல்லாம் அடுக்கி வைக்கிற அந்த உட்டன் ரேக் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்க கலிஃபோர்னியாவில் இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆஃபரில் தான் நான் வாங்கினேன் ரெண்டுமே சேர்ந்து செவன் டாலர் அப்படின்னு இருந்தது ஹோம் குட்ஸ் அப்படிங்கிற கடைக்கு போயிருந்தோம் அப்போ ரெண்டும் சேர்ந்து செவன் டாலர் அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க பரவாயில்லையே ரெண்டும் சேர்ந்து செவன் டாலருக்குலாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி நான் அப்போவே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் வாங்கி ரொம்ப வருஷம் இருக்குங்க நாலு வருஷமாவது இருக்கும் இப்போ அமேசானில் செக் பண்ணால் ரெண்டு இதே மாதிரி ராக் நைன் டாலர் நைன்டி ஃபைவ் சென்ஸ்க்கு நான் பார்த்தேன் ஸோ யாருக்காவது வேணும்னா நீங்கள் அமேசான்லேயே போய் சர்ச் பண்ணி பாருங்கள் உட்டன் பிளேட் ட்ராக் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் செட்டாக ரெண்டுமே கிடைக்கும் நீங்கள் எந்த கிராசரி கண்டெய்னர் வச்சுருந்தாலும் அது பிளாஸ்டிக்காக இருக்கலாம் கிளாஸாக இருக்கலாம் ஸ்டீலாக இருக்கலாம் எதா வேணாலும் இருக்கட்டும் ஒரு தடவை போட்டு வைக்கிற பொருள் தீந்து போயிடுச்சு திரும்பவும் நீங்கள் ரீஃபில் பண்ண போகிறீங்கன்னா அதை ஒரு வாஷ் கொடுத்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பூச்சி அப்படிங்கிறதே வராது ரீஃபில் பண்ணதுக்கப்புறமா உள்ளே ஒரு பேலீஃபை போட்டுருங்க இந்த பிரியாணி இலை இருக்கு இல்லையா அது ஒன்று போடுங்க அப்படி இல்லைன்னா வரமிளகா ரெண்டு போடலாம் பட்டை இருக்குது பார்த்தீங்களா பட்டை கூட லைட்டாக ஒரு துண்டு கிள்ளி உள்ளே போட்டு பாருங்க ஸோ இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இதையும் மீறி உங்களுக்கு அது பூச்சி விழுகுது அப்படின்னா நீங்கள் கிராசரிஸ் வாங்குகிற இடத்த கொஞ்சம் மாற்றி பாருங்கள் வேறு ஏதாவது கடையில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வேறு பிராண்டு கூட நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள் ஒரே ப்ராண்டு வாங்கிட்டுருக்கீங்க அது நீங்கள் என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாலும் திரும்ப திரும்ப வண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு பிராண்டுக்கு போய் பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு ஸ்விட்ச் பண்ணி பாருங்கள் இப்போ நானும் பார்த்தீங்கன்னா டீப் க்ளீனிங் அப்படிங்கிறப்ப எல்லா பாட்டில் இருக்கிறதையும் வேறு ஏதாவது ஒரு கவர்லையோ இல்லை பாத்திரத்திலையோ மாற்றிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கழுவி வச்சுருவேன் அதுக்கப்புறம் தான் ரீஃபில் பண்ணுவேன் ஆனால் இப்போ ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் ரீஃபில் பண்ண போகிறது கிடையாது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டேன் அது பாட்டு காஞ்சிட்டுருக்கட்டும் நான் ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருக்கேங்க எல்லாத்தையுமே அதை எப்படி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் இப்போ இந்த பால் ஜார்ஸ்லாம் இல்லையா அது நம்ம டிஷ்வாஷர்லையே கழுவிக்கலாங்க பட் எனக்கு நிறையா இருக்குது ஒரு லோட்டில் அது பிடிக்காது அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு லிட் எல்லாம் இருந்துச்சு இல்லையா அது கையில் தான் கழுவணும் அதனால தான் எல்லாத்தையும் கையில் கழுவிட்டேன் நீங்கள் பால் ஜார்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டிஷ்வாஷர்லையே லோட் பண்ணி விட்டுருங்க க்ளீனிங் ரொம்ப ஈஸி தான் இப்போ நம்ம எப்படியும் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜு ஆனில் தான் வச்சுருப்போம் ஸோ உள்ள கிராசரிஸே நம்ம வச்சுட்டு போயிடலாம் எம்டியாக தான் இருக்கும் இல்லைங்களா ஃப்ரிட்ஜு நம்ம வந்ததுக்கப்புறமா தான் மற்ற பொருள்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ண போகிறோம் ஸோ அது வரைக்கும் கிராசரிஸ் ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஒன்றும் ஆகாது நீங்கள் ஃப்ரீசர்லலாம் வைக்க வேண்டாங்க நான் ஃப்ரீசரில் இந்த மசாலா பொடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் தான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் ஏன்னா ஃப்ரெஷ்னஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெளியில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த ஃப்ரெஷ்னஸ் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அதனால மசாலா பவுடர்ஸ் எல்லாம் நான் ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கேன் காஸ்கோவில் தாங்க ஓட்ஸ் வாங்குவோம் அது கொஞ்சம் பல்காக வரும் இல்லைங்களா அது ஓப்பன் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் பல்காக இருக்குங்கிறனால இங்கேயே வச்சுட்டேன் பொரியும் நூடுல்ஸும் ஓப்பன் பண்ணது தான் அது போகிறதுக்குள்ளே நாங்கள் தீத்துருவோம் ஸோ இங்கே வச்சுருக்கேன் இப்போ ஷெல்ஃப்லலாம் இந்த மாதிரி தாங்க அடிக்க வச்சுருக்கேன் என்னோட ஆர்கனைசேஷன் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் வியூவாக கிடைச்சிருக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே நான் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி காட்டியிருந்திருப்பேன் பட் இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எது தேவையோ அது மட்டும் வச்சுருக்கேன் உளுந்து மாவு ரெண்டு தடவைக்கு வருங்க வெல்லம் போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே பக்கத்தில் வச்சுருக்கேன் சுக்குமல்லி பொடி போகிற வரைக்குமே போட்டு குடிக்கணும் போல் இருக்குது அதுக்கப்புறம் சத்து மாவு கொஞ்சமாக இருந்தது அதுவும் வெளியில் வச்சுருக்கேன் மற்றபடி அரிசி வடகம்லாம் ஒன்றும் ஆகாது இந்த துவரம் பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு அரிசியும் பருப்பு சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வச்சுட்டேன் உளுந்து மா வரைக்கிறதுக்கு வேணுங்க இன்னும் எத்தனை தடவை அரைப்பேன் அப்படின்னு தெரில மேக்ஸிமம் ஒரு தடவையாக தான் இருக்கும் அதனால் அது எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலான்னு வெளியிலே வச்சுட்டேன் உப்புமா ஒரு ரெண்டு தடவை செஞ்சுட்டோன்னா இந்த ரவையை முடிச்சிடலாம் வேர்க்கடலையை கொஞ்சம் வறுத்து வச்சுட்டோன்னா சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வரமிளகா ஒன்றும் ஆகாது அதனால வெளியிலேயே இருக்குது கொஞ்சம் பொடி ஐட்டம் வெளியில் இருக்குங்க பருப்பு பொடி அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை இட்லி பொடியெல்லாம் இருக்குது இந்த பச்சைப்பயிறு கருப்பு சுண்டல் அதுக்கப்புறமா மொச்சை இதெல்லாம் ஒவ்வொரு தடவைக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இல்லைன்னா சாய்ந்தர நேரத்தில் சுண்டல் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லையா அதனால அதை வெளிலயே வச்சுருக்கேன் இந்த சூட்கேஸ் பேக்கிங் சமயத்திலலாம் நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக சமைக்க முடியாது அதனால சீரியல்ஸ் கொஞ்சம் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலான்னு வச்சுருக்கேன் ப்ரவுன் சுகர் இது இன்னொரு வெரைட்டி சீரியல் பின்னாடி இருக்கிறது பாஸ்மதி அரிசியும் சீரக சம்பா அரிசியுங்க சீரக சம்பா அரிசி நான் மறுபடியும் ரீஃபில் பண்ணலை அதை கழுவி மட்டும் வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி மட்டும் சும்மா சின்ன பேக்கெட் ரெண்டு இருக்குது அது போகிறதுக்குள்ளே யூஸ் பண்ணிடுவேன் இந்த பாக்ஸு பக்லாவான்னு ஒரு ஸ்வீட் இருக்கு இல்லைங்களா காஸ்கோவில் கிடைக்கும்ல அந்த பாக்ஸுங்க அதில் ஒரு லைனர் மாதிரி விரிச்சு அதில் தான் எண்ணெய் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பெரிய பாட்டில் எண்ணெய் உள்ள ஒரு கேபினெட்டில் இருக்குது இந்த மூணு பேஸ்கெட்டில் தான் இப்போ அந்த இருந்த கிராசரிஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் எல்லா பருப்பு இதில் அதுக்கப்புறம் இந்த கடுகு மிளகு இதெல்லாம் ஒரு இதில் அவல் அப்புறம் பாஸ்தா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கீழே இட்லி அரிசி இது ஒரே ஒரு தடவைக்கு மட்டும்தான் வரும் அதை முடிச்சுடுவேன் இது சாப்பாட்டு அரிசி போகிற வரைக்கும் வரும்னு நினைக்கிறேங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா கூட பக்கத்தில் ஃப்ரெண்டு கொடுத்துட்டு போயிடுலாம் அப்படின்னு பார்க்குறேன் வந்ததுக்கப்புறம் புதுசாக வாங்கிக்கலான் இருக்கேன் இந்த ரேக்கு எல்லாம் இருந்தது இல்லையா கீழே இந்த பேக்கிங் சப்ளைஸ் புளி கொஞ்சம் இருக்குது செராமிக் கண்டெய்னரில் இப்போது இந்த டீப் கிளீன் பண்ணுறதில் எனக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு ஊர்லேருந்து வரும்போது என்னால் என்ன கொண்டு வர முடியுமோ அதை ப்ராப்பராக என்னால் வாங்கிட்டு வந்துட முடியும் ஸோ எனக்கு டூஇன் தான் டீப் கிளீன் பண்ண மாதிரியும் ஆச்சு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு போன மாதிரியும் இருக்கும் அங்கேருந்து வரும்போது எனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன் மேபி இந்த வீடியோவே கூட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இப்போ கழுவி வச்சுருந்தேன் இல்லையா அந்த கண்டெய்னரெல்லாம் கரெக்டாக காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஷெல்ஃபில் அடிக்கிட்டோன்னா வேலை முடிஞ்சது அந்த மூணு பேஸ்கெட் காட்டுன்னு பார்த்தீங்களா ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருக்க க்ராசரிஸ் அந்த மூணையும் தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போக போகிறேன் இப்போ ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் இடம் இல்லைங்க ஏன்னா நாங்கள் மாவு அரைச்சி வச்சது சட்னி தயிர் பால் இதெல்லாம் நிறையா இருக்குது அதனால் இப்போ வைக்க முடியாது ஊருக்கு போகிறப்ப எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு இப்போவே எல்லாம் அடுக்கி வச்சுட்டேன் கிளம்புற அவசரத்தில் இதை நான் மறந்தாலும் மறந்துடுவேன் அதனால எழுதி வச்சுக்கிட்டேன் முகில் இன்னமும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான் ஸோ அவனுக்கு லஞ்ச் பேக்கிங் அப்படிங்கிறதும் போயிட்டு தான் இருக்குது பட் சிம்பிளாக முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு வழியாக முதல் டிக்கை நான் போட்டுட்டேன் இதில் எத்தனை ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியலை அதனால தான் நான் எதை க்ளீன் பண்ணுறனோ இல்லையோ இந்த பேண்ட்ரியை க்ளீன் பண்ணிடலான்னு நான் செஞ்சேன் ஏன்னா இருந்து நம்ம மோஸ்ட்டாக எடுத்துகிட்டு வர்ற பொருள் பார்த்திங்கன்னா கிச்சன் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் தான் மளிகை சாமானோ இந்த மசாலா பொடி மல்லிப்பொடி இதுதான் இருக்கும் வந்த உடனே அதை எங்கே தூக்கி வைப்போம் இடம் காலியாக இருந்தால் மட்டும் தானே வைக்க முடியும் அதனால தான் பேண்ட்ரியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறேன் அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் மீட் பண்ணலாங்களா அன்டில் தென் டாட்டா ப பாய்